அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. ஏழு விதிகள், 7 ரூல்ஸ், வாட் 1% டூ. ஒரே 1% மக்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. அந்த 1% மக்கள் இந்த உலக அடிப்படையில அவங்க வெற்றியாளர்களாக கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய அடிப்படையில மிக உயர்ந்த இடத்தை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 7 ரூல்ஸ ரொம்ப கவனமா நீங்க கேளுங்க. அவர்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதனோடு அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது பி ஓபன் அண்ட் வல்னரபிள். ஓப்ரா வின்ஃப்ரே சொல்றாங்க. ஓப்ரா வின்ஃப்ரே யாரு அப்படின்னு சொன்னா, தி ஓப்ரா ஷோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பாப்புலர் ஆனது, அமெரிக்காவினுடைய மிக மிக உயர்ந்த ஒரு ஷோவாக இது பார்க்கப்பட்டிருக்கு. நிறைய மாற்றங்களை அந்த நாட்டினுடைய அரசியல்லையே நிகழ்த்தினது. ஓப்ரா வின்ஃப்ரே அப்படிங்கிறவங்க ஒரு கருப்பினத்திலிருந்து வந்து மிகப்பெரிய உயரத்தை தொட்டவங்க. அப்ப ஓப்ரா வின்ஃப்ரே அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ரூல் என்ன அப்படிங்கும் போது, பி ஓபன் அல் வல்னரபிள் என்பதாக சொல்றாங்க. பி ஓபனா நீங்க வெளிப்படையாக இருப்பது, வல்னரபிள்னா பாதிக்கக்கூடிய அடிப்படையில உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, அதே சமயத்தில் நீங்கள் வெளிப்படையானவராக இருப்பது என்பதாக அவங்க சொல்றாங்க. நீங்க வெளிப்படையானவராக இருந்தா என்ன ஒரு நன்மை கிடைக்கும்னா, நீங்க எப்பவுமே நடிக்க தேவையிருக்காது. நீங்க வெளிப்படையான, நீங்க எப்படி இருக்கீங்களோ நீங்க அப்படியே இந்த உலகத்துக்கு முன்னாடி நீங்க காட்சி தந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, நீங்க நல்லவராக நீங்கள் மாறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இது இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட இருக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இதுல இருக்கணும். நான் கெட்டவனா இருக்கேன், அதனால நான் கெட்டவனாவே இருப்பேன் அப்படின்னு நெகட்டிவா யோசிக்காதீங்க. மாறாக, நான் மற்றவங்க முன்னாடி நல்லவனா இருக்கேன்ல, அப்ப நான் உள்ளத்திலையும் நான் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஓப்பனா இருக்கிறது, நம்ம உள்ளத்தை நம்ம மாத்துறது, நலவான முறையில் நடந்து கொள்வது. அப்ப அவங்க சொல்றாங்க, பி ஓப்பன் அண்ட் வல்னரபிள், நீங்கள் வெளிப்படையானவராக அதே சமயத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக நீங்கள் இருங்கள். இரண்டாவதாக, டேக் ரிஸ்க்ஸ், நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயங்காதீர்கள். எப்பொழுதுமே அபாயகரமான விஷயங்கள்ல ஒரு இது இந்த செய்தா இது ரொம்ப டேஞ்சரா இருக்குமோ, இது ரிஸ்கான விஷயம் அப்படிங்கிறதுல நீங்க என்னைக்குமே என்ன செய்யாதீங்க, பின்வாங்காதீங்க, நீங்க அதில் இறங்கி செய்யுங்கள் என்பதாக சொல்லக்கூடியவரு, அதை சொல்றதுக்கு ரொம்ப தகுதியானவர் எலான் மஸ்க் சொன்னது. எலான் மஸ்க் யாரு அப்படின்னு சொன்னா, ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு இந்த உலகத்துல, இதுவரைக்கும் யாராலையுமே செய்ய முடியாது. என்ன யாராலையுமே செய்ய முடியாது என்னன்னா, இங்கிருந்து ஒரு ஒரு ராக்கெட் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ராக்கெட்ல பல விதமான பாகங்கள் இருக்கும், அதுல இருந்து ஒரே ஒரு சேட்டலைட் அங்க மேல போகும், மற்றதெல்லாம் கடல்ல விழுகும், அங்கங்க விழுகும், அதுல நிறைய கோடிகளும் லட்சங்களும் வேஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அப்ப எலான் மஸ்க் சொன்னாரு, எதுக்கு இதை வேஸ்ட் ஆக்கிட்டு, ஒரு ராக்கெட் இங்கிருந்து போகுது அப்படின்னு சொன்னா அது நிலாவுக்கு போயிட்டு திருப்பி அதே மாதிரியே வந்து இங்க வந்துட வேண்டியதானே, எப்படி ஒரு கார் இங்கிருந்து போகுது, ஒரு வேலையை முடிக்குது, திருப்பி இங்க வந்துருது இல்லை, அதே மாதிரி ஒரு ராக்கெட் பண்ணலாம்னு சொல்லும்போது உலகமே சிரிச்சு தவிரப்ப, அதெல்லாம் வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பாசிபிள் ஆக்கி இங்கிருந்து ராக்கெட் போயிட்டு நல்லபடியா சேட்டலைட் அங்க வந்து விதைச்சிட்டு திருப்பி அதே மாதிரியே அந்த ராக்கெட் வந்து என்ன செஞ்சது, ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற நிறுவனத்தின் மூலமாக அதை வெற்றிகரமாக செய்து காட்டியவர். அதே மாதிரி டெஸ்லான்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆனது, இப்ப கூட எலக்ட்ரிக் கார் அவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க, உயர் ரகமான ஒரு கார் டெஸ்லா கார். இப்ப வரைக்கும் இந்தியாவுக்குள்ள அது வரல, அதை பத்தி கேட்கும் பொழுது அதிகப்படியான வரி இருக்கு, எலக்ட்ரிக் நிறுவனம் இங்க காருகளுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், நீங்க வரியை குறைக்கணும்னு சொல்லி அவரு இந்திய அரசாங்கத்திற்கு என்ன செய்திருந்தாரு, ஒரு கோரிக்கையை முன் வச்சார் எலான் மஸ்க். அப்படி இயலாது முடியாதுன்னு சொன்னதை எல்லாம் அவர் முடிச்சு காட்டினவர், இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு உயிரோடு இருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. இப்ப எலான் மஸ்க் சொல்றாரு, டேக் ரிஸ்க், நீங்கள் எப்பொழுதுமே ரிஸ்க் எடுக்க தயங்காதீர்கள். இதை செஞ்சா ஆபத்தாயிருமோ, இது முடிஞ்சிருமோ, என்ன இருக்க போகுது, என்ன ஆபத்தானா, என்ன வந்துட போகுது, நம்ம ஒரு முயற்சி செய்வோம் அவ்வளவுதானே, அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம், இந்த எண்ணத்தோடு நீங்கள் நகருங்கள் என்பதாக அவர் சொல்கிறார். மூன்றாவதாக, அமேசானினுடைய தலைவர் ஜெஃப் பேசோஸ் சொல்றாரு, டிலைட் த கஸ்டமர்ஸ், உங்களோட வாடிக்கையாளர்களை நீங்கள் ஆச்சரியப்படுத்துங்கள், சந்தோஷப்படுத்துங்கள் என்பதாக அவர் சொல்றார். அப்ப அதுக்கு சொல்றதுக்கு ரொம்ப தகுதியானவரும் கூட, உலக அடிப்படையில பல இந்த மாதிரி டெலிவரி ஆப்புகள் இருக்கு, பொருட்களை விற்கக்கூடிய பல ஆப்புகள் இருக்கு, அதை உலக அளவில் நல்ல பேர் வாங்கினதுல அமேசான் ஒன்று, அதில் ஒரு சில தவறுகள் இருக்கலாம் தான், ஆனால் அமேசான் உலக அளவில் நல்ல பெயர் வாங்கியிருக்கு அதனுடைய கஸ்டமர்கள்ட்ட. காரணம் என்ன அப்படின்னா, டிலைட் த கஸ்டமர்ஸ், உங்களது வாடிக்கையாளர்களை நீங்கள் ஆச்சரியப்படுத்துங்கள், சந்தோஷப்படுத்துங்கள் என்பதாக அவர் சொல்றார். அப்போ நம்மளை யார் வந்து நம்பி இருக்காங்களோ, நம்ம கூட யார் இருக்காங்களோ,
அல்லது நம்ம நம்ம ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், அந்த நிறுவனத்தில் வந்து கஸ்டமர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தரமான விஷயங்களை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் உயர்ந்த பாதையை அடையலாம். நான்காவதாக Alibaba.com-னுடைய நிறுவனர் ஜாக் மா சொல்றாரு, கெட் யூஸ்டு டு பீ ரிஜெக்டட். நீங்கள் புறக்கணிக்கப்படுவதை பழக்கமாக கொள்ளுங்கள், நீங்கள் அதை பழகிருங்க, புறக்கணிப்பை நீங்கள் பழகிங்க. உங்களுக்கு வெற்றி தான் வேணுங்கிறது என்னாதீங்க, புறக்கணிப்பை பழகிங்க. 30 கம்பெனிகள் அவர் ரிஜெக்ட் செஞ்சிருக்கு, அவர் சொல்கிறார் 30 கம்பெனிகள் ரிஜெக்ட் செஞ்சிருக்கு. அவர் போலீஸுக்காக வேண்டி அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். அந்த நாட்டினுடைய போலீஸில் எத்தனையோ 33 பேர் வந்து அதில் விண்ணப்பிக்கிறாங்க, 32 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இவர் ஒருத்தர் மட்டும் ரிஜெக்ட் செய்யப்படுறாரு. நீங்கள் ஜாக்மாவினுடைய வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கடைசியாக அவர் எடுத்து வைத்த அந்த முயற்சி தான் Alibaba.com. உலக அளவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல Alibaba இருக்கு. அதனுடைய அந்த சொத்து மதிப்புகள் மட்டும் மில்லியன்ஸ்லையும் ட்ரில்லியன்ஸ்லையும் இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, கெட் யூஸ் டு பி ரிஜெக்டட், நீங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு பழகி கொள்ளுங்கள். நான் 30 கம்பெனிகள் புறக்கணிக்கப்பட்டேன், என்னுடைய சொந்த கம்பெனி இல்லை, என்னுடைய சொந்த அரசாங்கத்தை நான் நிறுவியிருக்கிறேன் என்பதாக அவர் சொல்றார். மிகப்பெரிய கம்பெனி, பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான மக்கள் அவரை நம்பி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க ரிஜெக்ட் செய்யப்படுவதற்கு என்னைக்குமே என்ன செய்யாதீங்க, தயங்காதீங்க. அதுக்காக வந்து நீங்க கோலத்தனமா இருந்துட வேணாம், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகருங்க. ஐந்தாவதாக பில் கேட்ஸ் சொல்றாருங்க, இன்வெஸ்ட் இன் வாட் யூ டூ பெஸ்ட், நீங்கள் எதை சிறப்பாக செய்வீர்களோ அதில் நீங்கள் முதலீட்டை பயன்படுத்துங்கள். நீங்கள் முதலீடு போடுறது உங்களுடைய சிறப்பான ஒரு விஷயத்தை, நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற சிறப்பான விஷயத்துக்காக வேண்டி இருக்கணும். அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, பில் கேட்ஸ்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்கள் இது வரைக்கும் வேற எந்த ஒரு கம்பெனியும் ஆரம்பிக்கல, மைக்ரோசாஃப்டை தவிர அவர் வேற எந்த கம்பெனிலையும் ஆரம்பிக்கல, எந்த ஒரு பொருளையும் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது, ஷேர் மார்க்கெட்ல அவர் கிடையாது, இத்தனைக்கும் நல்ல அறிவாளி, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அவர் ஈடுபட்டதில்லை, ஒரு வேற ஒரு கம்பெனி அவர் துவங்கலை. ஏன்னா உலகத்தினுடைய பெரிய பணக்காரராக, முதல் கோடீஸ்வரராக இருந்தவர். இப்போ அப்பேற்பட்ட ஒரு நபர், நீங்கள் ஏன் எதுலேயுமே ஈடுபடலை, வெறும் இந்த மைக்ரோசாஃப்ட்டுங்கிற ஒரு கம்பெனியை வச்சே நீங்கள் வந்து வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துருக்கீங்களே, மற்றதுலேயும் ஈடுபட்டிருந்தால் இன்னும் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் இது, இன்வெஸ்ட் இன் வாட் யூ டூ பெஸ்ட், நீங்கள் எதில் சிறப்பானவரோ அதில் நீங்கள் முதலீடு செய்யுங்கள் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆறாவதாக, டோன்ட் டுவெல் ஆன் மிஸ்டேக்ஸ், நீங்கள் உங்களுடைய தவறுகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள் என்பதாக வாரன் பஃபட் சொல்றாரு. இந்த உலகத்தினுடைய பெரும் கோடீஸ்வரர்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியாக உலகத்துல, வியாபார உலகத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவர் தான் வந்து வாரன் பஃபட். அசல்ல பார்த்தோம்னா உலக அளவுல மிகப்பெரிய பணக்காரராக வாரன் பஃபட்டுடைய பேர் தான் இருக்கணும். ஆனா அவரு ரொம்ப சாதுரியமாக தன்னுடைய எல்லா விதமான டேக்ஸும் தனக்கு வராத மாதிரி, ஏன்னா இந்த உலகத்துல யாரு பணக்காரங்க, டேக்ஸ் மூலமா தானே அந்த உலக நாடுகள் வந்து நிர்ணயிக்கிறாங்க, ஒருத்தர் எவ்வளவு டேக்ஸ் அதிகமா கட்டுறாரோ அவர் தான் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறாங்க. இவர் ரொம்ப கம்மியா தான் டேக்ஸ் கட்டுறாரு, ஆனா இவர்கிட்ட நிறைய பணங்கள் உண்டு, நிறைய இடங்கள்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். இப்போ வாரன் பஃபட் சொல்லக்கூடிய வார்த்தை, டோன்ட் டுவெல் ஆன் மிஸ்டேக்ஸ், நீங்க வாழ்க்கையில நம்ம தவறு செய்யாதவங்க யாருமே இல்லை, நம்ம எல்லாருமே தவறு செஞ்சிருக்கோம், நம்ம எல்லாருமே தவறோடு தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையும் பின்னி பிணைஞ்சு இருக்கு. அப்போ ஆனால் தவறுலையே வாழ்ந்து கொண்டு இருக்காதீர்கள். ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சிருச்சு, அதில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுல நம்ம என்ன செஞ்சிடணும், வெளிவந்துடணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ஒரு தடவை ஒரு வார்த்தை கேட்கப்பட்டுச்சு, மல் இஸ்மு யார சொல்லுதா, ரொம்ப அற்புதமான வாசகங்க இது, மல் இஸ்மு யார சொல்லுதா, நாயகமே எது தவறு எது பாவம், நாயகமே பாவம்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது பாவத்தை, நிறைய புத்தகங்கள் அது இது இதெல்லாம் விட்டுடலாம், எப்படி பாவத்தை கண்டுபிடிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒத்த வார்த்தையில சொன்னாங்க, மா ஹாக்கா ஃபீ சத்ரிக், உங்களது உள்ளத்தில் எது நெருடலை ஏற்படுத்தும் அது பாவம் தாங்க சொல்லுங்க. நீ ஒரு வேலையை செஞ்ச பின்னாடி சந்தோஷமா உணரணும்ப்பா, சரி அப்படின்னு, அது உனக்கு நெருடலை ஏற்படுத்தினால், அது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினால், நீ அதை எல்லாரும் முன்னாடியும்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அது பாவம் தாங்க சொல்லுங்க. அப்ப அந்த அந்த விஷயத்தை நீங்க முன்னிலையை வச்சு வாழ்க்கையை நடந்து பாருங்க. எல்லாரும் முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம், அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை அழகாக இருக்கும். இப்போ வாரன் பஃபட் சொல்லக்கூடிய வார்த்தை, டோன்ட் டுவெல் ஆன் மிஸ்டேக்ஸ், நீங்கள் தவறுகளிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்காதீர்கள், அதுலேருந்து வாழ்றதை விட்டுட்டு அதுலேருந்து வெளியே வந்துருங்க என்பதாக சொல்றேன். ஏழாவதாக மார்க் ஜக்கம்பர்க் சொல்றாரு, மார்க் ஜக்கம்பர்க் யாருன்னா ஃபேஸ்புக்கினுடைய நிறுவனர், ரொம்ப இளம் வயதுல ஃபேஸ்புக்கை அவர் கட்டமைச்சிருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம்.
அப்ப அப்படிப்பட்ட ஃபேஸ்புக்ல இருந்து அவர் சொல்றாரு, பில்ட் எ டீம், நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஒரு இடத்தை அடைஞ்சிக்கும் போது நான் தனியா அடையலைங்க, பில்ட் எ டீம், நீங்கள் ஒரு குழுவை அமையுங்கள், உங்களுக்கு இவ்வளவு பெரிய பறந்து விரிஞ்ச உலகத்துல உங்களுக்கான மனிதர்கள் இல்லாமலா போயிருவாங்க, நீங்கள் அவர்களை தேடி கண்டுபிடியுங்கள், ஒரு டீமை நீங்கள் உருவாக்குங்கள், உங்களுடைய சாம்ராஜ்யம் தானாக வளரும் என்பதாக அவர் சொல்றாரு. இந்த ஏழு விஷயங்கள் இந்த உலகத்தினுடைய 1% வெற்றியாளர்களால் சொல்லப்பட்டது. இதை நாம் கடைபிடித்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இதுல எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நான்காவதான ஜாக் மா சொன்ன கெட் யூஸ்டு டு பீயிங் ரிஜெக்டட், நீங்கள் புறக்கணிப்பிற்கு பழகி கொள்ளுங்கள் அப்படின்னு அலிபாபாவினுடைய அந்த நிறுவனர் சொன்னார் அல்லவா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு இதில் இந்த ஏழில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் படிப்பேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நல்ல தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸில் தங்களுக்கு அனைத்து விதமான இஸ்லாமிய புத்தகங்களும் கிடைக்கும். தமிழ், ஆங்கிலம், அரபி, எந்த மொழியினுடைய இஸ்லாமிய புத்தகங்களாக இருந்தாலும் அது தங்களுடைய வீடு தேடி அனுப்பி வைக்கப்படும். இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதும். மேலும் நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸில் முசல்லா, அத்தர், தஸ்பி போன்ற விஷயங்களும் கிடைக்கும். தங்களுடைய வீடு தேடி தரமான பொருள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மக்தபினுடைய ஆன்லைன் கிளாஸுகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ யூடியூப்ல பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ இந்த நம்பர் வரும், தாங்க இந்த நம்பரை கான்டாக்ட் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு குரானினுடைய வகுப்புகள் மிக சரியான முறையில் நல்ல வேகமாக சரளமாக அந்த குரானை தாங்க ஓதுற வரைக்கும் தங்களுக்கு பயிற்சிகள் மிக நலவாக கொடுக்கப்படும், ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கொடுக்கப்படும். முழுக்க முழுக்க அதில் வயது வரம்பின்றி யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். தங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாகவோ அல்லது டீச்மெண்ட்டின் மூலமாகவோ தங்களுக்கு இந்த கிளாஸுகள் நடைபெறும்.